வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு இரண்டாவது நாள் ஆழ்கடல்ல இழுவ மடியை விட்டு அதுல என்னென்ன மீன்கள் எல்லாம் பிடிக்கிறோம், குறிப்பா முத பாடு இரண்டாவது பாடுல என்னென்ன மீன்கள் எல்லாம் பிடிக்கிறோம் தான் நீங்க வீடியோ பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசியோட பாருங்க. இப்போ ரெண்டாவது நாள் முதல் பாடு மடியை வந்து கடலை விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இனிமே அதுல என்னென்ன மீன்கள் எல்லாம் மாட்டுதுன்னு பாக்கலாம். இந்த முதல் பாட்டில் மீன்கள் வந்து ரொம்பவே ரொம்ப சுமாராதாங்க மடியில் வந்து கிடச்சிருக்கு. இந்த பாடல மீன்கள் ரொம்பவே குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா மீன்களுமே கலந்துதாங்க வந்திருக்கு. குறிப்பா கேரளாவில கிளி மீன் அப்படின்னு சொல்லப்படுற சங்கரா மீன்கள் வந்திருக்குங்க. இந்த கேரளா கடல்ல சிவப்பு கடல்ல உள்ள மீன்கள் வந்து நம்ம அதிகமாகவே பார்க்கலாங்க. இறால் முதற்கொண்டு மீன்கள் முதற்கொண்டு எல்லாமே சிவப்பு கடல்ல தான் மேக்சிமம் இருக்கும். ஒரு சங்குமே வந்துருந்துச்சுங்க, சங்குல நத்தையுமே உயிரோடு இருந்துச்சு. இப்போ நீங்க பார்க்குற மீனை வந்து கோழி மீன் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மீன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இதை வந்து தவளை மாதிரியே இருந்துச்சு. மீனவர்கள் எல்லாருமே இதை தவளை மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாயை பொழந்துக்கிட்டு இந்த மீன் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனோட வயிற்று பயிர் வந்து தண்ணி வந்து இருந்துச்சுங்க. நம்ம குளிக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி நல்லாவே தெரிஞ்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறலாம், இந்த மீன் வந்து சிவப்பு கடலில் இருக்கிறதுனால இது வந்து செம்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாத்தி மீனுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது. இப்போ அடுத்து ரெண்டாவது நாளில் ரெண்டாவது பாடல என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். I'm going to go.
முதல் பாடை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாவது பாட்டில் மீன்கள் வந்து பரவலாங்க. இந்த பாடலையுமே எல்லா மீன்களையுமே கலந்துதாங்க கிடைச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்டோபஸுங்க. அப்புறம் இன்னொரு வித்தியாசமான மீனுமே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீன் தான் அது, இதை வந்து கடல் முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க அப்படியே முதல்ல மாதிரியாக இருக்குங்க. மீன்கள் இந்த மாதிரி நிறைய கலந்து வந்தாலே அதை பிறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. இந்த மீன்கள் எல்லாம் அந்தந்த வகைக்கு ஏற்ற மாதிரி தனியாக பிறக்கி அதுக்கப்புறம் ஐஸ் அறைக்கில் வச்சுருவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கடல் வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்திய பெருங்கடல் மீனவன் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்களே.